மொக்கப்புறம் சொன்னார்னா எவ்வளோ தைரியம் இருக்கும். நம்மளை பார்த்து நம்ம அதை கை தட்டி விசில் அடிச்சு அதை வெட்டி விட மாய்க்கணும். நம்ம எவ்வளோ முட்டாளம்ப, அது வந்து புத்திசாலியா படத்தை வெட்டி படம் பார்க்க நம்மலாம் முட்டாளாம். நீங்களாம் அந்த படத்தை இப்போ விட்டுருக்கணும். அந்த மாதிரி படத்தை பண்ணி நீங்க இப்ப விடுங்க. நிறைய பேர் காத்திருக்காங்க. இப்போ கருவாடு கொண்டு வருவீங்களா? அவன் வருத்துருவாங்க கருவாடை. ஆமா, நல்ல வேலை எல்லாம் 20 வருஷம் பண்ணிட்டியே. நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க. பார்ட் 2 இருங்க. நீ வாங்க பார்ட் 2 வாங்க, நாங்க பார்த்துட்டு வரோம். கலைஞானி கமலஹாசனை வச்சுக்கிட்டு இப்போ உலக நயம் சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்றது தெரியல, அப்படி பழகிட்டோமா? கேஹெச்சா, ஒரு கேஹெச்சை வச்சுட்டு சிங்காரவளன் ஓடத்தை சும்மா ஓடாது சார், எங்கேயுமே போர் அடிக்கல, எல்லாம் ரசிச்சா குஷ்பு. அப்போ குஷ்பு குஷ்பு இட்லாம் வந்து ஃபேமஸான டைம். ஆனால் அது ஒரு காரணம், நீங்கள் உங்கள் கதையை விட்டுருங்க, எங்களுக்கு குஷ்பு முக்கியம். அப்போ அது பாங்க, சின்ன வயசில் ஜட்டி போட்டு விட்டீங்களா? அப்புறம் அப்புறம் ஓடாது. அதில் போட்டு குழந்தையில் குழந்தை குஷ்புக்கு ஜட்டி போட்டுப்பார். பார்க்கும் பூரா அந்த குழந்தையா பார்க்கல, குஷ்பா பார்த்துட்டான். அப்புறம் வெட்டி அடையாது. நாங்கள் முழுவதும் பார்த்தோம், வரும்போதும் பார்த்தோம், முழுவதும் பார்த்தோம். ஓகே, இப்போ குறைச்சிருந்தாலே ஓகே தான். அதுவே நான் பாய் பேசியிருப்பேன். ஒருத்தர் பேசினார் கே ராஜன் சார், நான் காண்ட்ரஸ்டர் பேச மாட்டேன் பேச மாட்டேன்ட்டு மொத்தம் பேசிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் என்ன பேசணும்னு ஆலோசிக்க இருக்கும்போது அதுக்கடுத்து நம்ம தலைவர் உதயகுமார் சார், அவர் பேசினதுக்கப்புறம் நான் என்ன அப்போ முடிஞ்சு வச்சு எனக்கு நம்ம மூளை கட்டி வச்சிட வேண்டியதான். சிங்காரவளன் பொறுத்து அவர் டேஷ் பண்ண படத்தை மொக்கப்படம் சொன்னார்னா எவ்வளோ தைரியம் இருக்கும். நம்மளை பார்த்து நம்ம அதை கை தட்டி விசில் அடித்து அதை வெட்டி விட மாய்க்கணும். நம்ம எவ்வளோ முட்டாளம்ப, அது வந்து புத்திசாலியா படத்தை வெட்டி படம் பார்க்க நம்மலாம் முட்டாளாம். நீங்களாம் அந்த படத்தை இப்போ விட்டுருக்கணும். அந்த மாதிரி படத்தை பண்ணி நீங்கள் இப்போ விடுங்க. நிறைய பேர் காத்திருக்காங்க. இப்போ கருவாடு கொண்டு வருவீங்களா? அவன் வருத்துருவாங்க கருவாடை. ஆமாம், நல்ல வேலை எல்லாம் 20 வருஷம் பண்ணிட்டியே. நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க. பார்ட் 2 இருங்க. நீ வாங்க பார்ட் 2 வாங்க, நாங்கள் பார்த்துட்டு வரோம். கலைஞானி கமலஹாசனை வச்சுக்கிட்டு இப்போ உலக நயம் சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்கிறது தெரியல, அப்படி பழகிட்டோமா? கேஹெச்சா, ஒரு கேஹெச்சை வச்சுட்டு சிங்காரவளன் ஓடத்தை சும்மா ஓடாது சார், எங்கேயுமே போர் அடிக்கல, எல்லாம் ரசித்தா குஷ்பு. அப்போ குஷ்பு குஷ்பு இட்லாம் வந்து ஃபேமஸான டைம். ஆனால் அது ஒரு காரணம், நீங்கள் உங்கள் கதையை விட்டுருங்க, எங்களுக்கு குஷ்பு முக்கியம். அப்போ அது பாங்க, சின்ன வயசில் ஜட்டி போட்டு விட்டீங்களா? அப்புறம் அப்புறம் ஓடாது. அதில் போட்டு குழந்தையில் குழந்தை குஷ்புக்கு ஜட்டி போட்டுப்பார். பார்க்கும் பூரா அந்த குழந்தையா பார்க்கல, குஷ்பா பார்த்துட்டான். அப்புறம் வெட்டி அடையாது. நாங்கள் முழுவதும் பார்த்தோம், வரும்போதும் பார்த்தோம், முழுவதும் பார்த்தோம். ஓகே, இந்த படத்தின் தயாரிப்பாளர் கார்த்திகேசன், அதோடைய பலம் வந்து தெரிஞ்சு வச்சு நட்பு தான். என்னை விட உறவுகளை விட நட்பு தான் எப்பவுமே முக்கியம். நட்பு தான் எப்படியா இருந்தாலும் கூட இருப்பாங்க, உறவுகளும் அப்படி இல்லை, நல்லா இருந்தால் கூட இருப்பாங்க, நல்லா இல்லைன்னா குளிஞ்சு விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு உறவு இந்த நட்பு, அன்னைக்கு நட்பு தான் வந்திருக்காங்க நினைக்கிறேன். அடுத்தப்பட ஆடியில் அங்கே வந்து நேர் சீடுதில் வைங்க, அந்தளவுக்கு நட்பு வட்டாரம் கூடணும். ஒரு போராட்டம் வரும், 25 வருஷமாக சினிமா நேசிக்கிறவங்க தான் வரும் சார். இது வந்து ஒரு வியாரம், ஒரு வியாபாரமாக பார்த்தாலோ இல்லை ஒரு 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 மோகமாக பார்த்தாலாம் இத்தனை வருஷம் கழிச்சு வந்து ஜெயிக்க முடியாது. அதுக்கு அதுக்கு ஒரு சினிமா நேசிக்கணும், லவ் பண்ணணும். அதை இங்கே லவ் பண்ணியிருக்கிய, நீ லவ் பண்ணால் கொண்டாது சினிமா கொண்டு வந்துடும் எங்களுக்கு. அப்போ தான் இந்த கதை
இப்போ ஒரு இயக்குனர் வந்து தன்னோட கதையே இயக்குனார்னா அவனுக்கு பிரச்சனை இருக்காது, அது பெரிய விஷயம் இல்லை. நான் தன்னோட கதையில் அவங்க ஊருக்கு போய் திரைக்கதை பண்ணி வசனம் எழுதி தாங்கதை இயக்கும்பொழுது எந்த பிரச்சனையும் வராது. இன்னொருத்தர் கதையை இயக்கும்போது தான் அது பெரிய விஷயம், ஏன்னா சின்ன பயம் இருக்கும். அந்த கதாசிரியர் என்ன நினச்சி எந்த உணர்வு பூர்வமாக பண்ணியிருக்காரோ அது நமக்கு எடுத்துடக்கூடாது. அது ரொம்ப ஒரு கவனம் இருக்கும், பயம் இருக்கும். இப்போ இதுவரைக்கும் நாங்கள் இப்போ என்ன என் படம் எல்லாமே நான் தான் கதை, அதனால் அதில் ஒரு சுதந்திரம் இருக்கும். இன்னொருத்தர் கதையை பண்ணுறோன்னா எனக்கு இப்போவே கையில் ஆட ஆரம்பிச்சிடும், ஏன்னா அங்கே வந்து அது இன்னொருத்தருடைய சொத்து, அது அதை நம்ம செதுக்குறங்கிறது கொஞ்சம் ஒரு டேஞ்சரான விஷயம் தான். அப்போ ஒரு கதாசிரியரோட கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு புடிசர் கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறான்னு வச்சுங்க, எவ்வளவு ரேட்டு, எவ்வளவு தில்லு இருக்கணும், எவ்வளவு தைரியம் இருக்கணும், எவ்வளவு கான்ஃபிடன்ட் இருக்கணும், கான்ஃபிடன்ட். இதுக்கு முழு தேவையில்லை, கான்ஃபிடன்ட் இருக்கணும். முழுத அங்கே இருக்க அவர் நினச்சதே இவர் செயல்படும் ஆக்கணும். அதான் என்ன செய்யணும், ஒரு கதாசிரியர் கதை எடுத்து பண்ணும்போது பிரச்சனை இல்லை, ஏன்னா ப்ரொடியூசர் அவர் தான் பணம் போட்டிருக்காரு. இந்த அதோட பாருங்கள், ப்ரொடியூசர் கதையை கொடுத்துட்டு பணத்தை போட்டு எங்கே இருந்தால் பரவாயில்ல, கோயம்புத்தூர் இருந்தால் பரவாயில்ல, கூடவே இருக்கார். அப்போ ஒரு சீன் எடுக்கும்போதும் ப்ரொடியூசர் பார்த்துருப்பாரு, இந்த ஆள் மூவி கரெக்டாக எடுக்கணுமான்ட்டு. அது உண்மையிலே இது புது அனுபவம் தான் அவருக்கு, நம்ம மணிமூர்த்திக்கு. அதனால் இங்கேயே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, ஏன்னா இருக்கிறதே சந்தோஷமாக உட்காந்து யாருன்னா பிடிச்சதுதான், நல்லா சிரித்த முகமாக ஒரு மினி வினி சக்கரவர்த்தி மாதிரி. ஆமாம், சைக்கிளில் பார்க்கும்போது அப்படி டக்குனு வினி சக்கரவர்த்தி எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ப்ரொடியூசரு டைரக்டர் எல்லாருமே ஹீரோ, எல்லாருமே ஹீரோயின், எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. இருந்து தெரிஞ்சு வச்சு படம் நல்லா வந்திருக்குன்ட்டு திரை நீங்கள் தான் ஓகே. அவர் கதை ஒரு திரைக்கதை. இங்கே ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சு, ப்ரொடியூசர் பேசும்போதும் சரி, இயக்குனர் பேசும்போதும் சரி, கதாநாயகன் பேசும்போதும் சரி, கதாநாயகி அனுசுயா நான் கரெக்டாக பேர் வச்சிருக்கேன், நீங்கள் தான் மறந்துட்டிய. யஜமான் என்ன யஜமான் இல்லை நீ கேட்டதுனால வச்சு அவன் நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நானும் மூஞ்சிய பார்த்தேன், நீங்க அலாரம் சொன்னதுக்கப்புறம் நான் பார்த்தேன், ஏற்கனவே நீங்க ரசிச்சிட்டிய. நான் பார்க்கவே இல்லை, என்னடா சின்ன கவுண்டர் பார்த்து ரசிச்சிருக்காரு, அப்போ நல்ல ஹீரோனத்தை இருக்கும். ஏன்னா சூனியா மாதிரி பம்பர் விட்டு வருவார், அதனால் அந்த ரசனை அவர் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நானும் பார்த்தேன், கலையாக இருக்கீங்க அனுசுயா, அவர் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோயின் ஆயிருவீங்க. ஓகே ஓகே, கண்டு மாறி போச்சு. இங்கே ஏன்னா எல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், படத்தை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் பார்த்துட்டு வெட்டியடைய வைக்கிங்க. நாங்கள் இந்த மாதிரி அவர் கதையை நான் முடிஞ்சு சொல்லி நான் பண்ணியிருக்கேன். எல்லா பொறுப்பையும் மக்கள்கிட்ட விட்டாங்க, ரசிகர்கிட்ட விட்டாங்க. நாங்கள் அப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், இது மாதிரி படம் வந்தது இல்லை அப்படின்னு கொஞ்சம் பில்டப் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் டேஞ்சர் ஆகி போகலாம், அது இல்லை. அதனால் தன்னடக்கம் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய வெற்றி. அந்த தன்னடக்கம் வந்து புடிச்சுட்டு இருந்துச்சு, இயக்குனர் இருந்துச்சு, நம்ம அசோக் ஹீரோட்டு இருந்துச்சு. இன்னொரு விஷயம், நம்ம ட்ரெயிலர் பாடல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாங்கு அந்த திருவிழா அட்மாஸ்பியர் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உண்மையிலே ஒரு திருவிழாவில் போன ஒரு எஃபெக்ட் வந்துச்சு, அது ஒரு இந்து கோயில் ஃபேக்டர். அதுக்கடுத்து எல்லாம் உள்ள அல்லான்ட்டு ஒரு பாடல் ஐயா பண்ணார், நல்லா பண்ணுவீங்கண்ணா. அதுக்குள்ள ஃபேக்டர் பள்ளிவாசல் ஒரு இஸ்லாமிய ஃபேக்டர். அதுக்கப்புறம் டியூட் சாங், அங்கே இங்கே பார்த்தா சர்ச்சு தெரிஞ்சு, சிலுவை தெரிஞ்சு. அப்போ ஒரு மூணு பாடலையுமே எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் தர டைரக்டர்.
இந்துவில் கட்டார், இஸ்லாமியில் கட்டார், கிறிஸ்தவத்தையும் கட்டார். நான் சார், நான் சினிமாவில் தான் சார் நம்ம எம்மதும் சம்மந்தங்கிறோம், எல்லா ஜாதியும் ஒன்றுங்கிறோம், சினிமா சொல்லிக்கிருக்கோம். ஏன்னா சினிமா இன்றைக்கி சினிமாக்காரன் தான் அந்த அதில் பொறுப்பாக இருக்கான். வெளியே போயிட்டால் மதம் தான் இன்றைக்கி புழப்படுத்த இடமா போச்சு, அரசியல் பண்ணுற இடமா போச்சு, ஜாதி தான் இன்றைக்கி அரசியல் பண்ணுற இடமா போச்சு. அந்த வகையில் நாங்களாம் சினிமாக்காரங்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமை. கதாநாயகன் அசோக் குமார் அவர் பற்றி ஒரு புக்கே போடுற அளவுக்கு நம்ம சின்ன கொண்டு பேசிட்டாரு. இல்லை, அது ஏன்னா அது தன்னம்பிக்கை கொடுக்குறது தான். அப்போ முயற்சி, தோல்வி இல்லை மனுஷனுக்கு சார், தோல்வி இல்லை, முயற்சி முயற்சி வெற்றி நோக்கி பயணிக்கிறோம். அவ்வளோதான் அந்த பயணம், வெற்றி நோக்கி பயணிக்கிறோம். அதில் சில சர்க்கிள் இருக்கும்போது அவங்க தோல்வி சொல்கிறோம், தோல்விங்கிறது இல்லை. அசோ நல்ல வார்த்தை சொன்னீங்க, சினிமாவில் இருக்க வரைக்கும் வெற்றி தான் சார் நம்மளுக்கு. படம் பண்ணுறோம் பண்ணலை, என்ன இப்போ திருப்பி உச்சத்துக்கு போகிறோம் போகல, அதனால இன்றைக்கும் சினிமா ரசிகர்கள் நம்மளை ரசிக்கிறாங்களா, நம்மளை மதிக்கிறாங்களா? சினிமாக்காரன் மக்கள் ஒரு சினிமாக்காரனை ரசித்தாலே அவங்க அவங்க வெற்றி தான். அந்த அந்த மதிப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும், அவ்வளோதான் மதிப்பு ஏற்படுத்தணும். கேட்டாங்களே, இப்போ சொல்கிறாங்களே, ஏன் சார் படம் பண்ணல, ஏன் சார் படம் பண்ணலன்னா உங்களை மதிக்கிறாங்க, உங்களை எதிர்பார்க்குறாங்க, அதுதான் வெற்றி. இவெல்லாம் படம் பண்ண வந்துட்டானா முடிஞ்சு, படம் பண்ணப்படியா திரும்பமா அப்படின்னா அதுக்கு அந்த புறம் வாங்கிடக்கூடாது. என்ன அங்கே தான் ஒரு இதாயிரும், அது வரைக்கும் எல்லாம் வெற்றி தான். அசோக் குமார் பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு கஜினி முகமது. அவர் ஏன் கஜினி முகமதுனா அவருக்கு தோல்வி இல்லை, முயற்சி தான், முயற்சி 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 கிடச்ச வெற்றி. அப்போ நீங்கள் நாங்கள் வந்து சொல்லும்போது என்னடாது நம்மளை சொல்கிறாங்களே அப்படின்னா, இது வந்து நான் உங்களை வந்து வெற்றிக்காக வாழ்த்துறோம், உங்களை தூக்கி வைக்கிறோம். ஏன்னா மனசார பாராட்டுறது, ஏன்னா இது வந்து உங்கள் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. ஏன்னா அவ்வளோ ஒரு இயக்குனர் உங்கள் மேலே அந்த நீங்கள் வெற்றி அடைந்த ஆதங்கத்தில் அந்த அந்த இதில் தான் வினர பேசினார் உங்களை பற்றி. இதுதான் வெற்றி. இவ்வளோ ஒரு இயக்குனர் உங்களை உங்களை பற்றி பேசும்போது வேறு என்ன இருக்குது? என்ன கூட பேசலை, அவர் ஆப்போச்சிட்டார், கொஞ்சம் கொஞ்சம் போகிறதுக்குள்ளே அரசியல் பண்ணிட்டாங்க. நாங்கள் அண்ணன் தம்பி பாசம் அப்படிதான் இருக்கோம், அப்பப்போ அடிச்சுக்குவோம் குடிக்குவோம். உங்களை தூக்கி வச்சிட்டேன் சார். என்னென்னா இப்போ ஒரு விஷயம், இப்போ அசோக் குமார்னு இல்லை, சில ஹீரோக்களை நான் உங்கள் நினப்போம் சார். தொடர்ந்து படம் பண்ணிட்டு சின்ன சின்ன படமாக பண்ணிக்கிருப்பாங்க, சார் இந்த பையன் ஜெயிக்கணுமே, இந்த பையன் ஜெயிக்கணுமே அப்படின்ட்டு எங்களுக்குள்ள ஆசை இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ அந்த ஹீரோ சின்ன ஹீரோவாக இருப்பார், 25 லட்சம் சம்பளம் வாங்கியிருப்பார். அப்போ அந்த ஹீரோ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைப்போம். சின்ன குண்டுனே வாங்கி போச்சு, உதயகுமார் சார் நினைப்பார், அரேந்திரா சார் நினைப்பார், நிறைய இயக்குனர் நினைப்போம். அப்போ அந்த ஹீரோட படம் திடீர்னு படம் பிரிக்கிட்டார், சந்தோஷமாக இருக்கும். சார் சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா, என்ன நினைக்கிறோம், ஒரு சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சியா அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷம், இண்டஸ்ட்ரி சந்தோஷப்படுவோம், எல்லா இயக்கமும் சந்தோஷப்படுவாங்க, பிடிச்ச சந்தோஷப்படுவாங்க. அது ஜெயிச்சதுக்கப்புறம் 25 லட்சம் வாங்கின அந்த ஹீரோட்ட திருப்பி போனால் 3 கோடி கொடு. ஏ ஒரு படம் ஜெயிச்சிச்சு, எல்லாம் சந்தோஷப்படும் இல்லையா? ஏன் சந்தோஷப்படுறோம்? ஒரு 20 லட்சம் வாங்கின ஒரு ஹீரோ படம் ஜெயிச்சா அடுத்த ஒரு 50 லட்சம் வாங்குவாப்புல, ஒரு 1 கோடி வாங்குவாப்புல, அப்போ ஒரு சின்ன பிடிச்செல்லாம் படம் பண்ணலாம்னு நினச்சி நாங்கள் ஆசைப்படுவோம். நீ டக்குன்னு 3 கோடி கேட்கும்போது அப்போ என்ன மக்கள் எல்லாம் பிடிச்சு நினைக்கிறாங்க, எல்லாம் பிடிச்சிருவேன், ஏன்டா இவனை ஜெயிச்சுன்னு நினைக்கிறான், அது சாபமாயிரும். நான் சொல்கிறேன் அது அந்த ஏன்டா இவனை ஜெயிச்சு நினைத்தாலும் சாபமாயிரும். அதனால் ஹீரோக்கள் வந்து 20 லட்சம் நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குதான், ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சா 50 வாங்கலாம், அந்த படம் ஹிட் ஆயிடுச்சா அப்படி ஒரு ₹1 வாங்கலாம். நீங்கள் 2 மடங்கு ஏற்றுனா பரவாயில்ல, ஏன்னா வெற்றிங்கிறது அதானே, அதே சம்பளம் வாங்குறதுக்கு வெற்றி அடைகிறோம். வெற்றிங்கிறது 2 மடங்கு வாங்கலாம் ஆக்கலாம், 10 மடங்கு ஆக்கும்போது தப்பாக போயிடுச்சு. அப்போ அடுத்து 1 விடம் போச்சுன்னா அத்தனை பூசி விட்டு ஓடிடுவாங்க, உன்னைய திருப்பி விட்டு சும்மா இருக்கணும். அதனால் நாங்களாம் இண்டஸ்ட்ரி இயக்குநராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், நாங்களாம் ஆசைப்படுறது சின்ன அசோக்
இன்னைக்கு ஜெயிக்கும் சத்தியமாசபுரம்னு சத்தியமாசபுரம் இன்னைக்கு என்ன சம்பவம்னு தெரியல எனக்கு. ஆனால் ஒரு கூட ஹிட் ஆச்சுனா இதே பணம் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சம்பளத்தை படிப்படியாக ஏற்றுங்க. அதே மாதிரி படிப்பணியாக இருக்கும். டக்கு நான் 20 பிளேஸ் வாங்கும்போது அடுத்து நீங்கள் 3 கோடி 4 கோடி கேட்கும்போது திருப்பி எப்படி சின்ன பிடிச்சி வருவான். அதுதான் ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும் படிப்படியாக உங்கள் சம்பளம் உயரணும். நீங்களும் 100 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு படிப்படியாக உயரணும். நான் தொட்டி படம் லாரா இன்னொரு டாப்பிக்கு வேணாம் என்ன அது வேறு மாதிரி எல்லாம் சொல்லி பேசியாச்சு. ஒன்றே ஒரு சில ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு படம் சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டார் படமோ ரிலீஸ் ஆகட்டும். இப்போ பெரிய நடிகர்களோட படங்கள் வரும்போது அவங்க ரசிகர் இருப்பாங்க. அவங்க ரசிகர் வந்து ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட் ஷோவை பார்க்கணும் ஆர்வத்தில் போவாங்க. முதல் நாளில் பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த ஒரு பார்த்து திருப்தி இருக்கும். அது அது ஒரு அது ஒரு மோகம் சொல்லலாம், அது ஒரு இது சொல்லலாம். அந்த நடிகரோட ரசிகர்கள் படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த படம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் சரி சரியில்லாம் சரி வெளியே வரும்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, வேறு லெவல் சூப்பர் அப்படின்னு வருவாங்க. ஏன்னா அந்த நடிகரோட ரசிகனவன் அவன் வெளியே வரும்போது சான்ஸே இல்லை வேறு லெவல் தான் வருவான். அப்போ எத்தனை ஒன்று பார்த்துருக்கோம். அப்போ அந்த படம் சரியில்லைன்னா கூட ஃபஸ்ட் நாள் பார்த்ததுக்காக அவன் கொடுத்த காசை போச்சு நினைக்க மாட்டாப்புல வந்துடுவான். அவன் பார்க்கட்டும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ரசிகர்கள் வந்து உன்னோட அந்த 200 ரூபா மிகப்பெரிய விஷயம் தெரியுதுல்ல அவனுக்கு. அந்த நேரம் 3 நேரம் தேட்டில் உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல. ஒரு படம் வெளியே சரியில்லை நான் வெளியே வந்துட்டு என் பணம் போச்சே என் டைம் போச்சே ஐயோ கொண்டு விட்டாங்களே குடும்பப்படுத்துகிறாங்களே இப்படிங்கும் போது நான் கேட்குறேன், நீ ஏன் முதல்ல அந்த படத்துக்கு போனேன்? நீ உனக்கு 200 ரூபா பெருசு, அந்த டைம் பெருசு, அப்படம் சரியில்லைன்னா அப்படியே லைஃபே போன மாதிரி உன்னை குடும்பப்படுத்துற மாதிரி துடிக்கிற. நீங்கள் ஏன் சார் ஃபஸ்ட் நாளில் ஃபஸ்ட்டு ஷோவை நீ ஏன் போகிற? உன் மூலம் பெருசு நான் என்ன பண்ணும்? அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகணும்ல, விசாரிச்சு போகணும்ல. ஓன் தப்பு. இன்றைக்கி எத்தனை நீங்கள் வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்குது குட்டி சில மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் நம்பிடக்கூடாது. சேனல்லையே நம்மளுக்கு தெரியும் எது தரமான சேனல் எது தரமாக விமர்சனம் பண்ணுது. ஏன்னா சினிமாவும் அரசியலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது. நாங்கள் என்ன ஒன்று அரசு சினிமாவில் எனக்கு விமர்சனம் போது உங்களை தூக்கி கைது பண்ணி கூட வைக்க முடியாது. அரசியல் பண்ணி விடுவாங்க, நாங்கள் பண்ண முடியாது. அதனால் இது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு போங்க தயசிது. இல்லை ஃபஸ்ட் நாள் பார்க்க பார்க்கணும்னா சும்மா வந்து படம் சரியில்லை சரின்ட்டு ஒரு 4 மணி சொல்லிட்டு வந்துடுங்க. இங்கே பாதிக்குது. நீங்கள் வந்து ரொம்ப போட்டு பார்க்கும்போது அது வந்து எனக்கு சில படங்கள்லாம் நானும் ஒரு படம் பார்த்தேன் முன்னெல்லாம் எனக்கு பிடிக்காமல் இருக்கும். வெளியே படம் வந்து சூப்பர் விட்டு ஓடி இருக்கும். சில இடம்னா இது படம் இதாண்டா அப்படின்னு நினச்சிருக்கேன், படம் வந்து அவுட் ஆகிருக்கு. என் ரசனைக்கு இருக்காது. என் ரசனைக்கு ஒரு படம் பிடிக்கலன்னா மற்றவங்க ரசனைக்கு பிடிக்கும். நம்ம வந்து நீ பதில்லை தயசு. இந்த மாதிரி பணம் போச்சு டைம் போச்சு இப்படி பதறவங்க தயசு இப்போ ஃபஸ்ட் நாள் போகாதீங்க. படத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நன்றி. இந்த படம் லாரா மிகப்பெரிய வெற்றியடையா வெற்றியடையணும். இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர்கள் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறாமல் நன்றி வணக்கம்.